குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஓட்டி வந்த வியட்நாம் ஆட்கள் அதற்கு மேல் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வரமாட்டோம் என்று தாவி குதித்து செல்கிறார்கள். அதை அடுத்து கார்த்தியின் குழு அந்த போட்டை இயக்குகிறது. முதல் தடை கடல் பேய்கள். மண்ணு தட்டி போட்கள் நிற்க இரவு நேரத்தில் நீருக்குள் இருந்து பல ஆவிகள் எழுந்து மனிதர்களை விழுங்குகிறது. ஆட்கள் தலை தெரித்து ஓடி வருகிறார்கள். அதை தொடர்ந்து பல இளவரசன் கடந்து போன பாதையின் துவக்கத்தில் ரீமாசன் குழு நடந்து செல்கிறது. குறிப்பிட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களை கடந்தால்தான் உள்ளே நுழைய முடியும். இரண்டாம் தடை மனித கறி உண்ணும் காட்டுவாசிகள். அவர்களோ மனித கறி சாப்பிடும் பண்புடையவர்கள். அவர்களை நேருக்கு நேர் பார்த்தால் வெட்டி அவித்து தின்கும் பழக்கமுடையவர்கள். அந்த கூட்டத்தின் தலைவனிடம் ஆண்ட்ரியா தனது அப்பாவின் போட்டாவை காட்டி அவர் இப்போ எங்க இருக்கிறார் என கேட்கிறார். உடனே கூட்டத்தின் தலைவன் கோபமடைந்து அவர்களை அங்க இருந்து போக சொல்லி துரத்துகிறார். அவர்களை நடந்து வந்த குறிப்பிட்ட இடத்தில் முகாமிட்டிருக்க விடியற் காலை சூரியனின் பின்புறத்தில் இருந்து ஏகப்பட்ட வில் அம்புகள் பறந்து வந்து முகாமில் உள்ளவர்களை தாக்குகிறது. பலர்கள் இறந்து செல்கிறார்கள். மூன்றாம் தடை காவல் வீரர்கள். சிவப்பு நிறம் பூசிய மனிதர்கள் பெரிய பெரிய ஆயுதங்களோடு வர அவர்களை ராணுவ படை சுட்டு தள்ளுகிறது. கார்த்தியின் உறவுகள் பலர் மடிந்து போக கார்த்தி கிளம்புகிறோம் என்று சொல்ல ரீமாசன் அவர்களை பிளாக்மெயில் செய்து இருக்க வைக்கிறார். ராணுவ அதிகாரி இங்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே சொல்ல மாட்டியா என்று ஆண்டியாவரை அதட்டுகிறார். ராணுவ தளபதிக்கும் கார்த்திக்கும் அனிதாவுக்கும் கார்த்திக்கும் முதல் மோதலுமாகவே இருவுகிறது. ஆண்ட்ரியா மீது மட்டும் கார்த்தி தனி பாசம் காட்டுகிறார். நான்காம் தடை சர்ப்பம். பல தூரம் பயணித்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முகாமிடுகிறார்கள். ராணுவ தளபதியிடம் ஆண்ட்ரியா இங்கு பாம்பு இருக்கு என்று சொல்ல ராணுவ வீரர்களோ இங்க ஒரு பாம்பு இல்ல நிறைய பாம்பு இருக்கு என்று கேலி செய்து விரட்டுகிறார்கள் ஆண்ட்ரியாவை. தோழர்கள் தங்களோட பாதையை யாரும் பின்பற்றி வரக்கூடாதுன்னு கடல் காட்டுவாசிகள் காவல் வீரர் சர்ப்பம் புதைக்குழி பசிமம்னு தம் ஏழு தடைகள் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சோழ இளவரசனை தேடி வந்த பாண்டிய தளபதி ஓலைச்சுவடி எழுதி வச்சிருக்கிறார். ஆம இப்போ நான்காவது தடையில இருக்கும் என்று ஆண்ட்ரியா கார்த்தியிடம் சொல்ல அடுத்த சில நிமிடங்களில் அந்த இடத்தில் பாம்பு குவிந்து ஆட்களை கொல்ல துவங்குகிறது. அங்கிருந்து கொஞ்ச பேர் மட்டும் தப்பிக்கிறார்கள். ஆற்றை கடந்த அனிதா ஆண்ட்ரியா கார்த்தி மூவரும் முன்னே செல்ல படைகள் பின்னாடி வருகிறது. ஐந்தாம் தடை புதைக்குழி. மூவரும் கடுமலையில் மாட்டிக்கொள்கிறார்கள். அங்கிருந்து நடந்து வந்த புதைக்குழியை சந்திக்கிறார்கள். புதைக்குழிகள் விழுந்த அனிதாவை அதோடு விட்டிருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. கற்களை உரட்டி புதைக்குழியை சோதித்தவர்கள் நடராஜ் நிழல் வந்ததும் அதில் ஓடி அந்த இடத்தை கடக்கிறார். ஆறாம் தடை பசி. புதைக்குழியில் இருந்து மீண்ட மூவரும் பிரதாப் போந்தனின் ஹேண்ட்பேக்கை ஹேண்டிகேமை பார்க்கிறார்கள். பசியால் பாடுகிறார்கள். ஏழாம் தடை கிராமம். மக்கள் வாழ்ந்து முடிந்த வசிப்பிடத்திற்கு வருகிறார்கள். தங்க பொருட்களை கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். ஒட்டகத்தை அடித்து தின்கிறார்கள். சில நிமிடங்களில் அந்த இடத்தில் பெரும் சத்தம் கேட்கிறது. மூவரின் காதிலும் வை ஆயிலும் இரத்தம் ஒழுக மூவரும் வெறிபிடிக்கிறது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்கிறார்கள். பைத்தியம் பிடித்தது போல ஓடி வருகிறார்கள். மந்திரவாதி முன்பு தன் ஆடைகளை மூவரும் அவிழ்த்து காண்பிக்கிறார்கள். கார்த்தியின் முதுகில் மட்டும் புலி சின்னம் இருக்க அவரை தூது என்று நினைத்து கொள்கிறார் மந்திரவாதி. கடைசி மன்னனோ தன் மக்களை பஞ்சத்தில் இருந்து மீட்க முடியாத ஆத்திரத்தில் நல்ல நேரம் பொழியவில்லை என்ற ஏக்கத்தில் எப்போதும் கடுகடுவென்றே இருக்கிறார் பார்த்திபன். அப்படிப்பட்ட கடைசி மன்னன் இருக்கும் இடத்திற்கு மூவரையும் அழைத்து செல்கிறார். கார்த்தியை தூதுவனா என்று பரிசோதித்து அவன் தூதுவன் இல்லை என்றது மூவரையும் மந்திரவாதி தீயிட்டு எரிக்க முற்பட அனிதா மந்திரம் செய்து தனது முதுகில் புலி சின்னம் வர வைக்கிறார். அதை பார்த்ததும் எல்லோரும் அவரை சோழ வம்சத்தை சேர்ந்தவள் என்றோ நம்புகிறார்கள், வணங்குகிறார். அனிதா, நான் சோழ தேசத்தில் இருந்து வந்துள்ளேன். தன்னை நம்பிராட்டியார் என்று விழிப்பார்கள். நான் தென்னாருடைய சிவன், தஞ்சை காவலார் எம் வண்ணூர், அரசர் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சேனரின் புதல்வி. நோன்பு நோற்று வந்துள்ள நான் மன்னரை கூடி புறவி தேதி புகழ வேண்டும் என்பது எம்மை தல்லை நீத்தவர் என்று அனிதா சொல்ல அவளை ராணி போல மக்கள் கொண்டாடுகிறார்கள். கன்னியா என்று அவருடைய சிறுநீரை வைத்து வயிற்றை தடவி பரிசோதிக்கிறார்கள், குளிப்பாட்டுகிறார்கள். இந்த நாளுக்காக எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த எத்தனை தலைமுறையா இந்த போராட்டம். என் பேரு அனிதா பாண்டியன். நான் பாண்டிய அரச